அன்பார்ந்த மாணவர்களே, நாம் தேசிய திறனாய்வு தேர்வு மற்றும் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான மனத்திறன் தேர்வு பற்றிய காணொளி இது. அந்த NMMS எக்ஸாமில் எழுத்து தொடரை நிரப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வி பற்றின காணொளியை நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ எழுத்து தொடரை நிரப்புதல் அப்படின்ற வகையில், ஆங்கில எழுத்துக்களில் சில எழுத்துக்கள் விட்டு எழுதப்பட்டு அமையும் எழுத்து தொடர், இவ்வகையான வினாக்கள் தீர்ப்பதற்கு ஆங்கில எழுத்துக்களை வரிசையாக இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் தெரிந்து வைத்து கொண்டு அதன் அடிப்படையில் எளிமையாக இந்த கேள்விகளுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், விடையளிக்க முடியும். இப்போ இந்த எடுத்துக்காட்டு ஒன்றில் ஏபிடிஜிகே அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதில் ஏக்கு அப்புறம் பி ஒரு எழுத்து அடுத்து வந்துருச்சு, பிக்கு அப்புறம் டி ஒரு எழுத்து விட்டு வந்திருக்கு, அதாவது ரெண்டு எழுத்துக்கள் தள்ளி வந்திருக்குன்னு அர்த்தம். டிக்கு அப்புறம் ஜி, அதில் பார்க்க போனீங்கன்னா மூணு எழுத்துக்கள் தாண்டி வந்திருக்கு. ஜிக்கு அப்புறம் கே, நாலு எழுத்துக்கள் தாண்டி வந்திருக்கு. கேக்கு அப்புறம் என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா, கேக்கு அப்புறம் கரெக்டாக அஞ்சு எழுத்துக்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாவது எழுத்து பி அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த பின்றதான் நமக்கு விடையாக வரும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறணும். இப்போ அடுத்த கணக்கை பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்போ பிடிஎஃப் அதாவது ஒன்று ஒரு விட்டு எழுத்து அடுத்த எழுத்து, ஒரு விட்டு எடுத்து அடுத்த எழுத்து அப்படின்ட்டு இருக்கு. இரண்டாவது எழுத்தாக அடுத்த இரண்டாவது எழுத்தாக அமைஞ்சிருக்கு. அடுத்து எஃப்க்கு அப்புறம் ஒரு எழுத்து விட்டுட்டு ஜி, அதுக்கப்புறம் ஜிக்கு அப்புறம் ஐ, ஐக்கு அப்புறம் கே, அடுத்து அடுத்த எழுத்து எடுத்துக்கிறோம் நம்ம, ஒன்றை கூட்டி எழுதிக்கிறோம். அப்போ எல், எல்லுக்கு அப்புறம் என், என்னுக்கு அப்புறம் பி. அப்போ அடுத்த எழுத்து என்னவாக இருக்கும் அப்படின்னா கியூ, கியூக்கு அப்புறம் எஸ்ஸு, எஸ்ஸுக்கு அப்புறம் யூ. இதுதான் நமக்கு விடையாக அமையும். இதில் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா QSU அப்படின்ற முதல் ஆப்ஷன் தான் நமக்கு விடையாக அமையும். இப்போ மூணாவது எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா ஏ முதல் லெட்டர், ஏன்றது முதல் லெட்டர், அந்த முதல் லெட்டருக்கு பக்கத்தில் ஒன்றின் அடுக்கு ரெண்டு, ஒன்று ஸ்கொயர் வருது. அதுக்கப்புறம் சீன்ற எழுத்து, அதில் ரெண்டு ஸ்கொயர் அதாவது நாலுன்னு வருது. அடுத்து இரண்டு எழுத்துக்கள் தாண்டி எஃப்னு வருது, எஃப்க்கு அப்புறம் மூணு ஸ்கொயர் அதாவது ஒன்பதுன்னு வருது. அதுக்கப்புறம் கே, கேக்கு அப்புறம் நாலு எழுத்துக்கள் தாண்டுது, நாலு ஸ்கொயர்னு வருது, கே ஸ்கொயர் பதினாறு. அப்போ அதுக்கடுத்து எத்தனை எழுத்துக்கள் தாண்டணும், ஐந்து எழுத்துக்கள் தாண்டணும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதாவது ஆறு, ஆறுக்கு அப்புறம் அஞ்சு ஸ்கொயர் வரணும், அஞ்சு ஸ்கொயர் எவ்வளவு இருபத்தஞ்சு. அப்போ நமக்கு விடையாக வர்றது ஆறு இருபத்தஞ்சு அப்படின்றதான் விடையாமையும். மாணவர்களே, இந்த காணொளி மூலமாக நம்ம எப்படி எழுத்து தொடர்களை அமைக்கிறது அப்படின்றத பற்றி நாம் இதில் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கணக்குகளை டிஸ்கிரிப்ஷனில் நிறையா கணக்குகள் போட்டிருக்கோம், அந்த கணக்குகளுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நிறையா ஆன்சர்ஸை எழுதுங்க. தேங்க்யூ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.